ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ 10th மேக்ஸில் அளவியலில் 7.1 எக்ஸசைஸில் 4th சம் பார்க்க போகிறோம். பிக்யூஆர் என்ற செங்கோண முக்கோணத்தில் கியூஆர் 16 சென்டிமீட்டர், பிஆர் 20 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் கியூ 90 டிகிரி ஆகும். கியூஆர் மற்றும் பிக்யூவை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வலைப்பரப்புகளை ஒப்பிடுக. அப்படிதான் சம்மு. நமக்கு ஏற்கனவே தெரியும், செவ்வகத்தை ஒரு பக்கத்தை அச்சாக கொண்டு சுழற்றும் போது கிடைக்கும் கன உருவம் உருளை. இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செங்கோண முக்கோணம்னு கொடுத்துட்டாங்க, கியூ வந்து 90 டிகிரி வச்சுக்கோங்கன்ட்டாங்க. இதில் வந்து கியூஆர் 16 கொடுத்துட்டாங்க, இந்த கர்ணம் 20 கொடுத்துருக்காங்க. கியூஆரும் கர்ணமும் கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து முக்கோணம்னால முக்கோணத்தில் வந்து ஒரு பக்கத்தை அச்சாக கொண்டு சுழற்றும் போது கிடைக்கும் கன உருவம் வந்து கூம்பு. இங்கே ரெண்டு பக்கம் அவங்க சொல்லியிருக்காங்க. மொதல் இதில் வந்து ஒரு பிக்யூ அச்சா வச்சு சுழற்ற மாதிரி போட்டிருக்கேன், ரெண்டாவது படம் வந்து கியூஆரை அச்சா வச்சு சுழற்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து நமக்கு ரெண்டு கூம்பு கிடைக்கும், இந்த ரெண்டு கூம்புக்கும் ரெண்டு வலைப்பரப்புகள் கிடைக்கும், சரிங்களா. இப்போ பிதாகரஸ் தேற்றப்படி இப்போ மொதல் இதை வச்சு நம்ம வந்து இன்னொரு சைடு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 12 வந்து இப்போ நம்மளாக இங்கே கண்டுபிடிச்சது, நான் உங்களுக்கு க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ பிதாகரஸ் தேற்றப்படி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பிதாகரஸ் தேற்றம்னா ஒரு செங்கோண முக்கோணம் இதாங்களே, செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது ஏனைய இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ பிஆர் ஸ்கொயர்ட் ஆனது பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயருக்கு சமம். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பிக்யூ தான் நமக்கு வேணும், அதனால் பிக்யூ இங்கே வச்சுக்கோங்க, சரிங்களா. அதாவது படத்தை வச்சு எழுதிடுங்க, பிஆர் ஸ்கொயர்ட் ஆனது பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர். இப்போ பிக்யூ வேணும்னால பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு, ரூட் போடாதீங்க, பிஆர் ஸ்கொயர் மைனஸ் கியூஆர் ஸ்கொயர்னு போட்டுக்குங்க. அடுத்த ஸ்டெப்பில் பிக்யூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப்னு வரும், போட்டிருக்கோம். இங்கே பிஆரோட மதிப்பு இங்கே பாருங்கள், இந்த படத்தில் இருந்து எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே பிஆருங்கிறது வந்து கர்ணம், 20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர், 20 ஸ்கொயர்னால் 400, 20 × 20, 16 ஸ்கொயர்னால் 256. இதிலேருந்து இதை கழிச்சிங்கன்னா 144 கிடைக்கும், அப்போ 12 கிடச்சிருக்கு. அப்போ பிக்யூவோட மதிப்பு வந்து 12. இங்கே வந்து தெரியாத இன்னொரு அளவு போட்டோம் இல்லைங்களா, அங்கே 12 போட்டிருங்க, இங்கேயும் பிக்யூக்கு வந்து 12. இங்கே வந்து மொதல் நம்ம எப்படி எடுத்துருக்கோன்னா, பிக்யூவை அச்சா வச்சு சுழட்டுறோம், அதனால் நான் ஒன்றுன்னு போட்டிருக்கேன், இங்கே ஒன்றுன்னு போட்டு காமிச்சிருக்கேன். இந்த 1வது படத்தில் பாருங்கள், ஆரமும் இதுக்கு ஆரம் வந்து 16, சரிங்களா. ஆரம் 16, சாயு உயரம் 20. 2வது கணக்கில் ஆரம் 12, சாயு உயரம் 20. ரெண்டுக்கும் இப்போ வலைபரப்பு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பிக்யூ மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது அதுக்கு ஆரம் வந்து 16, சாய் உயரம் 20. இது கூம்பின் வலைபரப்புக்கான ஃபார்முலா பை ஆர் எல். பையை நான் அப்படியே வச்சுருக்கேன், ஆரோட மதிப்பு 16, எல்லுக்கு 20. அப்போ இதையும் பெருக்குனிங்கன்னா 2 × 16 = 32, 0 சேர்த்திக்கிங்க, 20 பை சதுர சென்டிமீட்டர். அடுத்து கியூஆர் அச்சாக வச்சு சுழற்றுறப்ப ஆரம் 12, சாய் உயரம் 20. அப்போ கூம்பின் வலைபரப்பு பை ஆர் எல் சதுர அலகுகள். இதுக்கு பாருங்கள், இதனோட ஆரம் 12 பை ஆர் எல், பை ஆர் 12 20, 2 × 12 = 24, 0 போட்டுக்கோங்க, 240 பை. அப்போ பிக்யூவை மைய அச்சாக வச்சு சுழற்றப்ப கிடைக்கக்கூடிய அளவு 320 பை, கியூஆரை வச்சு சுழற்றப்ப கிடைக்கக்கூடிய அளவு 240 பை. இப்போ ரெண்டையும் ஒப்பிடுங்க, ஒப்பிடுறப்ப எதனோட ஏரியா அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, பிக்யூவை மைய அச்சாக வச்சு சுழற்றப்ப கிடைக்கிற வேல்யூ தான் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. ரிசல்ட்டில் அந்த மாதிரி நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லைங்களா, இதே மாதிரியே எடுத்து எழுதிடணும், அவ்வளோதான். 5th சம் பாருங்கள், சாயு உயரம் 19 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர், ஒருவருக்கு 22 சதுர சென்டிமீட்டர் பரப்பு தேவையெனில் கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடவும். ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ ஏரியா தேவைன்னு கொடுத்துருக்காங்க, 22 சதுர சென்டிமீட்டர் பரப்பு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடவும். இப்போ சாயு உயரம் கணக்கில் கொடுத்துருக்காங்க, நான் போட்டுட்டேன், மீதி இங்கே ஹச்சு தெரியாதனால ஹச்சுன்னு போட்டேன், இங்கே ஆறும் தெரியாதனால ஆறுன்னு போட்டிருக்கேன், கூடாரம் இந்த மாதிரி கூம்பு வடிவில் இருக்கிறனால இங்கே இப்படி போட்டு காமிச்சிருக்கேன்.
இப்போ உங்களுக்கு தெரியும் கூமுனா இதனோட அடிப்பரப்பு எப்படி இருக்கும், கோன்னா அடிப்பரப்பு வந்து நமக்கு வந்து வட்ட வடிவமாக இருக்கும் கோனில். அப்போ வந்து அடிப்பரப்பு வந்து பையார் ஸ்கொயரு. அப்போ பையார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 22 சதுர சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்கன்னா ஒருவருக்கு இவ்வளோ பரப்பு தேவை அப்படின்னு பொதுவாக கொடுத்துருக்கனால நம்மளே பையார் ஸ்கொயர்டு 22 சதுர சென்டிமீட்டர்னு போட்டுக்குங்க. அப்போ 22/π வேல்யூ வந்து 22/7, ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 22. இப்போ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 22, இங்கே 22/7 இந்த பக்கம் போனால் 7/22 கிடைக்கும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 7 கிடச்சிருக்கு. அப்போ கூடாரத்தோட உயரம் தான் நமக்கு கணக்கில் கேட்டிருக்காங்க. கூடாரத்தோட உயரம் இதுக்கு வந்து பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ப்ளஸ் ஓபி ஸ்கொயர்னு கிடைக்கும். அதானே செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். நமக்கு ஓபி ஸ்கொயர் வேணும்னா ஏபியில் இருந்து இதை கழிச்சுக்கணும். அதை தான் இங்கே போட்டிருக்கேன், சரிங்களா? அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஏபிங்கிறது வந்து 19 சாய் உயரம், மைனஸ் ஆறுங்கிறது தெரியாது, ஆறுங்கிறது தெரியாது இங்கே கணக்கில் தெரியல. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஆர் ஸ்கொயர் வந்து 7 இருக்குது, சரிங்களா? அப்போ ஆறுங்கிறது ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்குங்க, அது வந்து 7 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 19 ஸ்கொயர்னால் 361 மைனஸ் 7. அப்போ ஓபி ஸ்கொயருக்கு நமக்கு இங்கே என்னென்னு கிடச்சிருக்குன்னா 354. அப்போ ஓபி ஈக்குவல் டு ரூட் 354. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீள்வகுத்தல் முறையில் சின்ன கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கோம். வர்க்கமூலம் கண்டுபிடிச்சி அதனோட வர்க்கமூலம் கண்டுபிடிச்சிருக்கோம். 18.816 எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ ஹச் ஈக்குவல் டு 18.82 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கொடுத்துடலாம். இன்னும் வேறு முறையிலையும் வர்க்கமூலம் எப்படி நான் கண்டுபிடிக்கலான்னு நான் இங்கே சைடில் போடுறேன் பாருங்கள். வர்க்கமூலம் பாருங்கள், ரூட் 354 இன்னொரு முறையில் ஈஸியாக சொல்லித்தரேன் இல்லைங்களா. இந்த ரூட் 354 இன் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஒரு நம்பர் போட்டுங்க. எப்படி பிரிக்கலானா 18 18 324 ப்ளஸ்ஸு, அதாவது ஒரு வர்க்க எண் ப்ளஸ்ஸு மீதி இருக்கக்கூடிய எண், இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 354 கிடைக்கும். ஏதாவது ஒரு அதாவது நியரஸ்ட் வர்க்க எண் ப்ளஸ்ன்னு போடலாம், இல்லாட்டி வர்க்க எண் மைனஸ்ன்னு போட்டுக்கலாம், சரிங்களா? இங்கே வந்து 354 324 30 போட்டிருக்கேன். நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், அதாவது 19 ஸ்கொயர் அதாவது 361 மைனஸ் 7 வச்சும் நீங்கள் போடலாம், சரிங்களா? நான் வந்து 18 ஸ்கொயர் ப்ளஸ் 30 போட்டுக்கிட்டேன், நீங்கள் 19 ஸ்கொயர் மைனஸ் 7 பிரிக்கலாம். இந்த இடம் நல்லா கவனிச்சிக்கோங்க, கவனமாக பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு இந்த ரூட் நம்பரை இங்கே போட்டுக்குங்க, ப்ளஸ் மீதி இருக்கிறத ரூட் இல்லாமல் போட்டுக்குங்க. மறுபடியும் 2 × √324 இந்த மாதிரி போட்டுக்குவோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே √324 18 ப்ளஸ் 30 2 × 18 அர்த்தம். 324 அப்போ 18 + 30 2 × 18 36. இங்கே 6 அடிச்சிங்கன்னா 5 வரும், இங்கே 6 வரும். இப்போ 18 + 5/6 இருக்குது. இந்த 18 + 5/6 5 6 வகுத்திங்கன்னா அடங்காது, 0 போட்டுக்குங்க. இப்போ எத்தனை டைம் வரும்னு பாருங்கள், 8 6 48 மீதி இங்கே 2 கிடைக்கும். புள்ளி வச்சுட்டா 0 போடலாம். இங்கே 3 கிடைக்கும், 18 மீதி 2. இப்படியே போயிட்டுருக்கோம். அதாவது இங்கே 18 + 0.83 அப்போ 18.83 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இதில் வந்து இந்த வர்க்க ஸ்கொயர் ரூட் மெத்தடில் போட்டோம்னா நமக்கு 18.82 கிடச்சிருக்கு, இது 18.83. ரெண்டுமே நமக்கு வந்து ரைட்டு தான். நீங்கள் ஸ்கொயர் ரூட் இந்த மாடலில் கண்டுபிடிச்சாலும் சரி, ஏற்கனவே சொல்லி கொடுத்த பழைய மாடலில் போட்டாலும் சரி, ஆன்சர் இந்த வேரியேஷனுக்கெலாம் உங்களுக்கு மார்க்லாம் கட் பண்ண மாட்டாங்க.